செல்லப்பெருந்தகை தொடர்ந்து கமலுக்கான அழைப்புங்கிறது காங்கிரஸ்ல இருந்தா வந்துட்டே இருக்கு. ஆனா அது அவர் கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையே. இல்ல, அது தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும். இப்பவே அவர் கண்டுக்கலன்ட்டு எப்படி முடிவெடுக்க முடியும்? இல்ல, அழைப்புக்கு இது வரைக்கும் எந்த சமிக்கையும் அவர் சைட்ல இருந்து, அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது ரஜினி, ரஜினி ஆதரவு தானே போயிட்டு இருக்கு. இல்ல, ரெண்டு விஷயம் தான். எப்படி பாக்கணும்னா, இப்ப மதச்சார்பற்ற அரசியலை பேசுவது யார் அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து கமல் வந்து மதச்சார்பற்ற அரசியல் பேசுறாரு, பெண்ணியத்தை பத்தி பேசுறாரு, பொது உடைமைகளை பத்தி பேசுறாரு. அப்போ இந்த நாட்டில் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மாநிலத்துக்கும் எதிர்க்கிறாரு, மத்தியிலையும் எதிர்க்கிறாரு. அப்போ இங்க இருக்கிற ஊழலை பத்தியும் எதிர்க்கிறாரு, அங்க இருக்கிற அடாவடித்தன போக்குகளை பற்றியும் எதிர்க்கிறார். அப்படி எதிர்க்கும் போது ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும். ஆகையால கமல்ஹாசன் அவர்கள் அந்த அழைப்பு எனக்கு புரியுது. ஒத்த கருத்து இருக்கவர்கள் ஒன்றிணையணும் அப்படின்னா, அவங்க மையத்துல தானே பயணிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வரமாட்டேங்கிற அடிப்படையில தானே இருக்கு. ஏங்க, எங்களுடைய கடமை, நாங்க அழைக்கிறோம், வர்றது வராதது கன்சிடர் பண்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் இருந்து அழைச்சிட்டு இருக்கீங்க சார், ஆனா அவர் கன்சிடர் பண்றது வந்து ரஜினியை மட்டும்தான். ஆன்மீக அரசியலை முன்வைத்தவர் தான் நீங்க ஒத்த கருத்துன்றீங்க. ஆன்மீக அரசியலை முன்வைத்த ரஜினியை தேடிதான் கமல் சென்று கொண்டிருக்கிறார். ரஜினி நீங்க அப்படி பார்க்க கூடாது. அரசியல் கப்பாற்பட்டு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு கமல்ஹாசனுக்கும் நீண்ட நெடிய நட்பு இருக்கு. அந்த நட்புடைய அடையாளமா அவர் வந்து ஏற்கனவே கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவரை சந்திச்சாரு, பிரச்சாரம் போறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சாரு, அவரை மட்டும் சந்திக்கல, கலைஞர் கூட போய் சந்திச்சாரு. இல்ல, இந்த கேள்வி ரொம்ப எளிமையா வச்சுட்டு, இப்போ நீங்க அழைப்பு விடுக்கிறீங்க கமலுக்கு, இந்த அழைப்பு அப்படிங்கிறது திமுகவின் ஒப்புதலோட இல்ல இது உங்களுடைய கட்சியினுடைய சுய விருப்பமா? இதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. எப்படி பாக்கணும்னா, மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றிணையணும். இன்னைக்கு எந்த ஆட்சி அகற்றணும், எந்த ஆட்சி வரணும்ன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். அந்த அடிப்படையில நீங்க பேசுற அரசியல் எல்லாம், திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசுற அரசியல் எல்லாம் எதை எதிர்த்து இருக்கோ அதை எதிர்ப்பதற்காக ஒன்றிணையம் வாங்குற அழைப்பு தான் இந்த அழைப்பு. புரியுது. இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல இருந்து அழைப்பு விடுக்கிறாங்க, ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேரணும், கரம் வலுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில். இதை திமுக உணரலையாங்கிறதான் கேள்வி. நீங்க எல்லாம் ஒத்த கருத்துடையவர்களே ஏன் அவர் இந்த கேள்வியை, இந்த கேள்வியை எழல, உணரலையா, உணர்றாங்களா இல்ல அழைக்கிறாங்களா அழைக்கலையா? நாங்க உணர்கிறோம் மொத்த சார்புடைய கருத்து. நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. எங்க கட்சியில சில தலைவருடைய கருத்து என்னன்னா, மதச்சார்பை ஏற்றுக்கொண்ட கமல்ஹாசன், ஊழலை எதிர்க்கின்ற திரு கமல்ஹாசன் அவர்கள், அவருடைய கட்சி, அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் இதோட இணையணும்ன்றது தான் அவருடைய. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து அடிப்படையில் அழைப்பு. அது புரியுது. காங்கிரசுக்கு அந்த ஆதரவு, கமலை அழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதுல ஒரு ஆதரவு இருக்கு, திமுக அது இல்ல. எங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பும் உரிமையும் இருக்கு, நாங்க கூப்பிடுறோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கால நேரம் வரும்போது கண்டிப்பா அழைப்பு விடுப்பாங்க. அதுக்கு இன்னும் நீண்ட நெடிய நாட்கள் இருக்கு, அவசரப்பட வேண்டியதில்லை. இப்போ ரஜினிகாந்தை ஒரு சந்திச்சுன்னா அதுல என்ன ஏற்பட போகுதுன்னா, அவருடைய நண்பர் வாழ்த்து பெற்றார், நான் வந்து அரசியல் பயணத்தை துவக்க போறேன்றாரு, சில அரசியலும் பேசியிருக்கலாம். திரு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராத ஒரு தலைவர், திரு கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்த தலைவர், சில சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலையும் அவர் வந்து களம் காண்றதுக்கு இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இப்போ புறப்பட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திரு ரஜினிகாந்துடைய பார்வை எப்படி இருக்கும், அவருடைய நோக்கங்கள்லாம் என்னவா இருக்கும், அவர் என்ன இப்போ செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்களா, அவர் எல்லோருடைய நட்பாக இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட நட்பாக இருக்காரு, காங்கிரஸ் தலைவர் எங்கே திரு ராகுல் காந்தி கிட்ட நட்பாக இருக்காரு, திருமதி சசிகலா சிறையில் இருந்து வந்தோம்னு விசாரிக்கிறார், உடல்நலம் எப்படி இருக்குன்ட்டு திரு டிடிவி தினகரன் கிட்ட. ஆகையால் அவர் எல்லாருக்கிட்டையும் நட்பாக இருக்கிறவர், ஒரு சார்பு முடிவு எடுப்பாரன்னா கண்டிப்பாக அரசியலில் ஒரு சார்பு முடிவு எடுக்க மாட்டார். இருக்காரு இல்லை, முடிவு எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்? ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார், முதல்ல நான் அரசியலில் வரலன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, பெருந்தன்மையான செய்தி என்ன சொன்னார்னா, நான் அரசியலில் வரலன்றதுக்காக என்னுடைய ரசிகர்கள் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கோ, அங்கெல்லாம் நீங்கள் அரசியல் பணியை சேர்ந்து அந்த கட்சி கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு போங்கண்ணார். அதான் போறவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அவங்க போக தொடங்கிட்டாங்க, அதற்கு பிறகுதான் அப்படி ஒரு விஷயம் வருது. சரி, போக தொடங்கிட்டாங்களா, இவர்கள் சொன்ன பேர் போனாங்களான்றதுலாம் வேற. ஆனால் நான் யாரு மேலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நீங்கள் எங்கே வேணாலும் போய் சேருங்க அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையான இடத்துல தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கிறார். அரசியல் முடிவு பயணம் வெளியே வராது, வரமாட்டார், தெளிவா இருக்காரு. ஆகையால இப்போ தோழர் தனியார் சொல்லும் போது சொன்னார், திரைப்பட துறையில வந்து நடிகர்கள்லாம் வராங்க, இளைஞர்கள்லாம் ஏமாறக்கூடாது. 1967 பிறகு திரைப்படத்துறையுடைய தாக்கம் தமிழக அரசியலில் இருக்குது, மேலோங்கி இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அப்படின்னா இவர் எந்த கட்சியை சார்ந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரோ, எந்த கட்சியோட கூட்டணி இருக்காரோ, அவங்க சுப்ரீமோ லீடரான
திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், அவங்களும் திரைத்துறையில இருந்தவங்க தானே. அவரை உள்ளடக்கினார். அதை நான் கேட்கும் போது அவர் உட்பட அந்த பின்புலம் இல்லாம அவங்க வந்து ஆட்சி அமைக்கல, திரைப்படத்துறையுடைய பின்புலத்தோட தான் வந்தாங்க. அப்ப திரு கமலாசன மட்டும் கை நீட்டுறது வந்து அது எந்த, அவர் என்ன சொல்றாருனா, இவ்வளவு நாள் இருந்தீங்க 70 வயசுல ரிட்டையர் ஆக போற டைம்ல எதுக்கு அரசியல் வரணுங்கிற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. சரி, எம் ஜி ராமச்சந்திரன் எந்த வயசுல, அவரையும் உட்படுத்தி தான் அவர் பேசினாரு, நீங்க அதை விட்டுறீங்களே. அவர் எங்க இருக்காரு, எங்க இருந்து கண்ணாடி வீட்டுல இருந்து கல் எறிகிறாரு. சரி.